நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கல் த்ரீ சைட்ஸ் கிவன் ஏ இவல் டு ஃபிஃப்டி எம்எம் பி ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் சி ஈக்குவல் டு ஃபார்ட்டி எம்எம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஃபார்ம்னு சொல்லிவிட்டு மூணு சைட்ஸ் கொடுத்தா எப்படின்னு ட்ரா பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க சைடு ஏ வந்துட்டு செவன் சாரி ஃபிஃப்டி எம்எம் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஃபிஃப்டி எம்எம் காம்பஸில் எடுத்து ட்ரா பண்ணுறோம் நம்ம சாரி ஸ்கேலில் ஃபிஃப்டி எம்எம் க்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் ஃபிஃப்டி எம்எம்க்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட் பி சைட் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஸோ அந்த ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் காம்பஸில் எடுத்துக்கிறோம் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் காம்பஸில் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கவனிங்க ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் எடுத்துகிட்டு இந்த நல்லா கவுனிங்க ஃபிஃப்டி ஃபைவ் எம் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் லஸ்ட்டு இப்படி ஒரு ஆர்க்கை ஒன்று ட்ரா பண்ணுறோம் ஆர்க்கை ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சைட் சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி எம்எம் ஸோ ஃபார்ட்டி எம்எம் காம்பஸில் எடுத்துக்கிறோம் ஓட்டியமாக காம்பஸ்டில் எடுத்துகிட்டு பாயிண்ட் இந்த பாயிண்டில் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ஆர்க் அடிச்சிங்கன்னா அடுத்து ஆல்ரெடி நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து வச்ச ஆர்க்கோட கட் ஆகும் ஸோ அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை டீன்னு ஒர்க் பண்ணுறோம் இந்த பாயிண்ட்டை ஈனு ஒர்க் பண்ணுறோம் இந்த பாயிண்ட்டை எஃப்னு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியாச்சா இப்போ இந்த மூணு பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணால் நமக்கு ட்ரையாங்கல் ஷேப் கிடைச்சிரும் எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் இஎன் எஃப் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிரும் இப்போ செக் பண்ணிக்கலாம் அதாவது பாயிண்ட் இந்த பாயிண்ட் நமக்கு ஃபார்ட்டி எம்எம் ட்ராப் பண்ணோம் ஸோ ஸ்கேல் வச்சு பார்த்தா நமக்கு ஃபார்ட்டி எம்எம் எக்ஸாக்டாக இருக்கும் இது நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் டிரா பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது எக்ஸாக்டாக ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் இருக்கும் ஸோ மறு மாதிரி ஒரு மூணு சைஸ் கொடுத்து ட்ரையாங்கிள் ட்ராப் பண்ண சொன்னாங்கன்னா ஆங்கிள் கொடுக்காமல் இந்த மாதிரி மத்தட் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு ஏன் நம்ம பாயிண்ட்டு இங்கே ஏன்னு மார்க் பண்ணலைன்னா நமக்கு கொடுத்துருக்க கிவன் சைடு ஏன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீலேருந்து இவரையும் இந்த சைடு ஏ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பி இந்த சைட் பார்த்தீங்கன்னா சி அவங்க கொடுத்துருக்கனால அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏபிசியும் மார்க் பண்ணா டிஇஎஃப்னு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ டைமென்ஷன்ஸ் மட்டும் மார்க் பண்ணணும் எப்படின்னு பார்ப்போம் டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம் இது எவ்வளோ நமக்கு இது ஃபிஃப்டி எம்எம் இந்த சைட் நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் சைட் சி வந்து ஃபார்ட்டி எம்எம் ஸோ கம்ப்ளீட்டாக டைராவ நம்ம முடிச்சிட்டோம் அப்போ இந்த மாதிரி ஒரு சைஸ் மட்டும் கொடுத்து ஆங்கிள் கொடுக்காமல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண இந்த பண்ண சொன்னால் இந்த மத்திய தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் தேங்க் யூ